தமிழ்நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் டிஜிபி ஷகீல் அக்தர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் அதிகாரிகள் மற்றும் திட்டங்கள் சார்ந்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஊடகங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் பணியாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக இருந்த ராஜகோபாலின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் நிறைவடைந்தது இதையடுத்து கடந்த ஆறு மாதங்களாக தலைமை தகவல் ஆணையர் பதவி காலியாக இருந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டின் புதிய தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் டிஜிபி ஷகீல் அக்தர் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில தகவல் ஆணையத்தின் உறுப்பினர்களாக முன்னாள் ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் பிரியா குமார் திருமலைமுத்து செல்வராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் டிஜிபி ஷகில் அக்தரின் பின்னணி பற்றி விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு காவல்துறையில் டிஜிபி ஷகில் அக்தர் தனது துணிச்சலான காவல் பணியால் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் பீகார் மாநிலம் சண்டிகரை சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்மபுரியில் ஏஎஸ்பியாக தனது காவல் பணியை தொடங்கினார் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கமாண்டன்ட் சிவகங்கை எஸ்பி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை எஸ்பி குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு எஸ்பி உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை ஷகீல் அக்தர் வகித்திருக்கிறார் ஷகீல் அக்தர் பூக்கடை துணை ஆணையராக இருந்தபொழுதுதான் விக்ரம் நடிப்பில் வெளியான ஜெமினி திரைப்படத்தின் திருட்டு விசிடிக்களை பறிமுதல் செய்ய பர்மா பஜாரில் அதிரடி ரெய்டு நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தியவர் மேலும் வட சென்னையை கலக்கிய ரவுடிகள் வெள்ளை ரவி சேரா ஆகியோரை கைது செய்து அவர்களின் அட்டகாசத்தை அடக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு எஸ்பியாக அவர் இருந்தபொழுது ரேஷன் அரிசியை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்திய குற்றவாளிகளை கண்டறிந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை துணை ஆணையராக இருந்தபொழுது கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த அல் உமா தீவிரவாதியான இமாம் அலி உட்பட ஐந்து பேரை பெங்களூருவில் வைத்து என்கவுண்டர் செய்தவர் இது போன்ற மெச்ச தகுந்த காவல் பணிகளால் பாராட்டப்பெற்று மூன்று முறை குடியரசுத் தலைவர் பதக்கங்களை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி முதல் சிபிசிஐடி டிஜிபியாக பணியாற்றிய ஷக்கீல் அக்தர் அவரது தலைமையில்தான் முக்கிய வழக்குகள் நடந்து வந்தன பத்து ஆண்டுகளாக கொலையாளிகள் சிக்காமல் இருக்கும் ராமஜயம் கொலை வழக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த கோடநாடு கொள்ளை கொலை வழக்கு ஆகிய மிக முக்கிய வழக்குகள் டிஜிபி ஷகில் அக்தர் தலைமையில்தான் விசாரிக்கப்பட்டன